ஆண்டவரே நாமம் மகிமைப்படுவதாக இன்று இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் வாசிக்கிறதான வேளையில் விசேஷமாக தாலந்துகளை குறித்ததான ஓமை இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் ஒரு பிரபு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தன்னுடைய தாலந்துகளை பகிர்ந்து கொடுப்பதை குறித்ததான ஓமை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிறதான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை வீணாக்காதீர்கள். ஆண்டவர் தந்த நன்மை வீணாக்காதீர்கள் என்கிற நிலையில் இன்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 25 அதிகாரத்திலே மூன்று விதமான ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மூன்று விதமான ஓமைகளுமே இயேசு இந்த அவருடைய வருகை குறித்த காரியங்களை சொல்லிய பின்பு அதற்கு பின்பதாக அந்த இந்த லைட் ஆஃப் ஹிஸ் கம்மிங், அவருடைய வருகையின் வெளிச்சத்திலே அவர் வருகையோடு சம்பந்தப்பட்டதான காரியங்களை மூன்று ஓமைகளாக சீசர்களுக்கு விளக்குறதை பார்க்கிறோம். இந்த ஓமை குறித்து பார்க்கிறதான வேளையில் ஒரு பிரபு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் தன்னுடைய ஆஸ்தியை பகிர்ந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவனுக்கு 5 தாலந்தும் இன்னொருவனுக்கு 2 தாலந்தும் இன்னொருவனுக்கு 1 தாலந்துமாக இப்படி தன்னுடைய தாலந்துகளை பகிர்ந்து கொண்டு அவன் புற தேசத்துக்கு போய் திரும்ப மறுபடியும் வந்து தன்னுடைய காரியங்களை கணக்கு ஒப்புவிக்கும்படியாக அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை எல்லாம் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஒருவன் அங்கே 5 தாலந்தை கொண்டு வந்தவன், நான் இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்கிறான். இன்னொருவன் 2 தாலந்தை கொண்டு வந்தவன், இன்னும் 2 தாலந்துகளை நான் சம்பாதித்தேன் என்று சொல்கிறான். 1 தாலந்தை சம்பாதித்தவன் புதைத்து வைக்கிறான். அதனால ஏற்பட்டதான காரியத்தை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் அவர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லவில்லை, ஆனால் எதிர்பாராத நேரத்திலே அவர் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு பெற்றுக்கொண்டு நரகத்தில் தள்ளப்படாவிட்டாலும் அதற்கு முன்பதாக பீமா அப்படிங்கிறதான தேவனுடைய நியாயஸ்தனம், நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததான காரியங்கள், அங்கே 2 விதமான காரியங்கள் நடக்கும். ஒன்று, நாம் பாராட்டப்படுவோம், மெச்சிக்கொள்ளப்படுவோம், நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறதான நேரமாக இருக்கும், அல்லது நம்முடைய கிரியைகளுக்காக கடிந்து கொள்ளப்படுகிறதான ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்டதான காரியத்தை அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள்? இன்று உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாரா? இந்த தாலந்துகளை குறித்ததான ஓமை குறித்து பார்க்கிறதான வேளையில் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகள், தாலந்துகள், கிருபைகள், திறமைகள், உலக ஆசீர்வாதங்கள், இவைகள் எதற்கும் நாம் உரிமையாளர்கள் அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல, தேவனே இதற்கு உரிமையாளர், நாம் உக்ரானக்காரர்கள். ஆகையினாலே கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றதான உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு அனுபவிக்கிற எதுவும், நான் என்னிடத்தில் பெருமையாய் மேன்மையாய் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் அதுக்கு நான் சொந்தமல்ல, அதை ஆண்டவர் சில காலம் நிர்வகிக்கும்படியாக என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஐ எம் அக்கௌண்டபிள், நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதான உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உக்ரானக்காரன் என்கிறதான நிலைமையிலே கத்தர் என் வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதை அவருக்காக, கொடுத்தவருக்காக, எஜமானுக்காக பயன்படுத்த வேண்டும். எஜமானுடைய விருப்பம், எஜமானுடைய நாம மகிமைக்காக, எஜமான் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காக நான் அதை பயன்படுத்த வேண்டும். இவைகளெல்லாம் என் விருப்பத்திற்காக, என் நலனுக்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக பயன்படுத்துவதற்காக அல்ல, எஜமானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இந்த 3 நபர்களை குறித்து பார்க்கிறதான வேளையில் இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் தாளந்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எஜமான் 3 பேருக்கு தாளந்தை கொடுக்குறார். ஒருத்தனுக்கு 5 கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுக்குறார், ஒருத்தனுக்கு 1 கொடுக்குறார். அட்லீஸ்ட் 1வது அவர் கொடுத்தார். எல்லாருக்கும் கண்டிப்பாக தாளந்துகள் உண்டு.
நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, தேவ நோக்கம் தேவ திட்டம் என் வாழ்க்கையில் எதுவோ, அதற்கு தேவையான கிருபைகளை தாளந்துகளை திறமைகளை மூலதனங்களை ஏதுகரணங்களை ஆண்டவர் எனக்கு தருகிறார். எனக்கு எது தேவையோ ஆண்டவர் அதை தருவார். எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு தாளந்துமே இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நம்ம கணக்கோபி. ஆமேன், ஸ்தோத்திரம். ஒரு தாளந்து கொடுத்துட்டு 10 தாளந்து கொடுத்தவன்ட்ட என்ன கணக்கு கேட்குறாரோ அந்த கணக்கு ஆண்டவர் கேட்கும். யூ ஹாவ் பீன் அக்கௌண்டபிள் பட் ஆஃப் வாட் யூ ஹாவ் பீன் இன்ட்ரெஸ்டட். நீ எதற்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாயோ அதற்காக ஸ்தோத்திரம், அதற்குரிய கணக்கை நீ ஒப்புவிக்கும்படியாக ஆண்டவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் பகிர்ந்து அளிக்கிறான். எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறதில்ல. ஒவ்வொருவருக்கும் திறமைகள் தாளந்துகள், சிலர் ரொம்ப திறமையாக இருப்பாங்க, அவர்களுக்கு ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கலாம். ஆண்டவர் அவனவன் திறமைக்கு தக்கதாய் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆண்டவர் கொடுக்குறதில்ல, சிலதை ஈக்குவலாக கொடுக்குறாரு. ஆனால் இங்கே இந்த காரியத்தை பார்க்கிறதான வேளையிலே ஆண்டவர் அவனவன் திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த தாளந்து என்று சொன்னதான வேலையில் நம்ம நினைக்க கூடாது. ஒரு தாளந்து கொடுத்துட்டு ஆண்டவர் இப்படி கடுமையாக அவனை போய் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒரு தாளந்து என்பது அதனுடைய வெயிட்டை காட்டுது. இந்த தாளந்துடைய மதிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 20 வருஷம் சேலரி, 20 வருஷம் நீங்கள் சம்பாதிச்சா எவ்வளோ சம்பாத்தியமோ அதுதான் ஒரு தாளந்து. அப்போ இட்ஸ் அ லார்ஜ் சம் ஆஃப் அமௌண்ட், ஒரு பெரிய தொகை பணத்தை எஜமான் கொடுக்கிறார், அவனை நம்பி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். எந்த கேரண்டியும் கிடையாது, இலவசமாக இவனுக்கு கொடுக்கறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வெகு காலம் சென்ற பின்பு என்று சொல்லப்படுகிற எஜமான் கொடுத்து விட்டு அவனுக்கு போதுமான நேரத்தை கொடுக்கிறான். அவன் வேலை செய்வதற்கு, ஜாக்கிரதையாக இருப்பதற்கு, சுறுசுறுப்பாய் உழைப்பதற்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை பெருக செய்கிறதுக்கு ஆண்டவர் போதுமான நேரத்தை அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆண்டவர் கொடுத்ததான ஒவ்வொரு நட்பொருள்களையும் அதை பயன்படுத்தி நாம் அதை பெருக செய்ய வேண்டும். பெருக செய்யணும். அதை பெருக்காட்டா எப்படி புதைச்சி வச்சா அது இருந்த மாதிரியே இருந்தது போல அதை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த திறமைகள் தாளந்துகளை பயன்படுத்தினால் பெருகும், பயன்படுத்தாவிட்டால் அது அப்படியே அழிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த தாளந்துகளை பயன்படுத்தும் போது, நமக்கு கொடுத்ததை பயன்படுத்தும் போது, ஆண்டவர் கொடுத்துட்டு திரும்ப வாங்குகிற தேவன் அல்ல. அதை என்ன செய்கிறார்னா, நம்ம ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நம்முடைய பிரயாசங்களுக்கும் ஆண்டவர் ரிவார்டை கொடுக்குறார். இந்த எஜமான் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்றதான பலனை கொடுக்கிறதான ஒரு நல்ல எஜமான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டதான ஒவ்வொரு காரியத்திற்கும், நான் இந்த ஓமையிலிருந்து சில ஆவிக்குரிய பிரின்சிபிளை மட்டும் நான் வேகமாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வசனங்களை தியானம் பண்ணுங்கள். நாம் கொடுக்கப்பட்டதான ஒவ்வொரு நற்பொருளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், God has called you not to be successful but to be faithful. ஆமே, பெரிய காரியங்களை சாதிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கலை. 5 தாளந்து வாங்கினவனையும் அவன் 5 மாற்றும்போது, 2 தாளந்து உள்ளவன் 2 பெருக்கும்போது, 2 பேரையும் ஆண்டவர் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன், நல்லது உண்மையும் உத்தமுள்ளதான ஊழியக்காரன். ஆண்டவருடைய பார்வையில் எவ்வளவு பெரிய சாதனை என்பதை விட நாம் கொடுக்கப்பட்டதில் உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகினாலே உண்மைக்கு தான் ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் அநேகத்தின் மேல் அதிபதியாய் வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூலர் ஓவர் மெனி. அங்கே நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா இதே ஓமை அங்கே வரும்போது சொல்லப்பிறகு, அவன் 5 தாளந்தை 10 தாளந்தா மாற்றுறான், ஆண்டவர் அவனுக்கு 10 பட்டணத்துக்கு அதிகாரியாய் மாறு. அத்தாரிட்டி ஓவர் மெனி. ஆண்டவர் அவனை பல பட்டணங்களை ஆளக்கூடியதான நிலைமையில் இன்னும் பொறுப்பை அதிகாரத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 பேரையும் ஆண்டவர் ஈக்குவலாக நடத்துகிறார். 2 பேரையும் அவர் ஒன்று போல பாராட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மை என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாக இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு, சமமான நேரம். வித்தியாசம் என்னவென்றால் கொடுக்கப்பட்ட தாளந்தை அவர்கள் உழைத்து அதை பெருகச் செய்து அதை டபுள் ஆக்கி அவங்க ரெண்டு பேருமே சக்சஸ் ஆக, தங்களுடைய பலன், தங்களுடைய அறிவு, தங்களுடைய ஞானம், தங்களுக்கு இருந்த சாமர்த்தியம், தங்களுக்கு இருக்கிற ஹார்ட் ஒர்க், தங்கள் முழு முயற்சியும் போட்டு எப்படியாயிலும் இதை பெருக செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்ல குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். குட் அப்படின்னா கைண்ட், டிசிப்ளின், கிரேசியஸ். ஆமீன். ஸ்தோத்திரம். அவனை குறித்து சொல்கிறார், இரக்கமுள்ள, ஒழுங்குள்ள, கிருபை உள்ள, பரிவுள்ளதான ஊழியக்காரனே, ஃபெய்த்ஃபுல். உனக்கு கொடுக்கப்பட்ட இல்லை, நீ உண்மையுள்ளவனாக இருந்தாய், ஆகையினாலே உனக்கு ஸ்தோத்திர எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்தோத்திர, அவனுக்கு ரிவார்டை கொடுக்குறது மாத்திரம் இல்லை, எஜமானுடைய சந்தோஷம், நித்திய ராஜ்யம், என்றனைக்கு உள்ள சந்தோஷம். ஆமாம், இந்த உலகத்தில் கொடுக்க முடியாத நிரந்தரமான சந்தோஷத்தை ஆண்டவர் அவனுக்கு பரலோக வாழ்வை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்கள். இங்கே அவங்க ரெண்டு பேருமே வரும்போது பாருங்கள், அவங்க சொல்கிற பாருங்கள், எஜமானே நீர் கொடுத்ததை நாங்கள் பயன்படுத்தி. ஆமாம், தே ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட், கிராட்டிடியூட், தே ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் அப்ரிஷியேஷன். நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, நாங்கள் அதுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா, நாங்கள் என்ன செய்த வேலை சார். ஆமீன். ஹலோ. அந்த ரெண்டு பேர் ரிவார்டை பெறதுக்கு காரணம் என்னென்னா ஆண்டவரை பாராட்டுறாங்க, நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க, அதை ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அதை அவங்க ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, அந்த தாளந்து கிடைக்கப்பட்டதை அவர்கள் பாக்கியமாய் அவர்கள் நினைக்கிறார். உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ராஜ்யம் இதுதான், அவர் அதிகமாக கொடுத்தா அதிகமாக எதிர்பார்க்குறார். உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். நம்ம தாளந்தை பயன்படுத்தும் போது ஆண்டவர் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த ஒரு தாளந்தை வாங்கினவனை பாருங்கள், அவன் சாக்கு போக்குகளை சொல்கிறான். ஆண்டவருடைய ராஜ்யத்திலும் இப்படி தான், நம்ம பயன்படாட்டா ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டே இருப்போம். தேவ ராஜ்யத்தில் பயன்படாத ஆட்களை பாருங்கள், ஏதாவது சாக்கு போக்கில் சொல்லிக்கொண்டே இருப்பான். அந்த எஜமான குறித்து ஒரு மோசமான ஒரு எண்ண மனப்பான்மை, ஒரு எதிர்மறையான மனப்பான்மை உடையவர்களாக இருந்தான். நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், கொடுக்காமையாக கேட்டார். ஸ்தோத்திர தேவனுடைய நாமத்துக்கு மைமுண்டாதாக. இவன் பயன்படாமல் போன காரணம் என்னென்னா, எஜமான் ஸ்தோத்திரம் 20 வருஷ சம்பளத்தை இலவசமாக கொடுத்தார். அந்த நன்றி உணர்வு அவனுக்கு இல்லை என்று பார். ஹி அக்யூசஸ் த மாஸ்டர். எஜமான குறை சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த சக ஊழியக்காரர்களோட அவங்க என்ன செய்கிறாங்க பார்ப்போம், அவங்க ஏதாவது அபிவிருத்தி செய்கிறான், அவங்கள இவன் தனியாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, இவனுடைய பேச்சில் பாருங்க, அரகன், ஒரு மேட்டிமை உடையவனாக இருந்தான். ஸ்தோத்திர எஜமான் எனக்கு இப்படி பண்ணிட்டார், அவனுக்கு 10 கொடுத்து, அவனுக்கு 5 கொடுத்து, 2 கொடுத்து, எனக்கு 1 கொடுத்துறான். இஸ் நாட் ஃபேர். ஒரு பச்சபாதம் உள்ளதான ஒரு எஜமான் என்கிறதான உணர்வோடு கூட காணவன். அடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்த குறித்து என்ன செய், நோ விஷன், அவனுக்கு தரிசனம் இல்லை என்று சொல்லி பார்க்கும். இன்னும் அவன் சொல்கிறான், நான் இழந்து போயிடுவனோ அப்படின்னு சொல்லி, ஃபியர் ஆஃப் லூசிங். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவருக்காக செயல்பட முடியாமல் நம்முடைய வாழ்க்கையில் பயம் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறதா? அவன் அதை வீணாக்கி விட்டான் என்று பார்க்கிறோம். கடவுளுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை, 20 வருஷ அந்த பெரிய பொக்கிசத்தை அவன் வாழ்க்கையில் வீணாக்கி விட்டான் என்று பார்க்கிறான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில் வைத்ததான அந்த தெய்வ திட்டத்தை அறியாத நிலைமையில் ஸ்தோத்திரம், சோம்பலாக, சோம்பல் ஒரு பாவம், சோம்பல் தண்டனைக்கு ஆளாக்கும், நம்மை மாற்றும் என்று சொல்லிப்பார். அவன் எஜமான குறித்து என்று தான், யூ ஆர் அன்ஃபேர், யூ ஆர் அன்ஜஸ்ட், அநீதி உள்ள, கொடுக்காமே கேட்பீர். தேவனுடைய நாமத்துக்கு மைமுண்டாதாக. இவன் பயன்படாமல் போவதுக்கு காரணம் என்னென்னா, இவனுக்குள்ளே விசுவாசம் இல்லை. ஒருவேளை போட்டால் இழந்துருவோமோ? ஸ்தோத்திரம். அவிசுவாசம் உள்ளவன் கர்த்தருக்காக பயன்பட முடியாது. அவன் அந்த தாளந்தை குறித்து கேர்லெஸ்ஸாக இருந்தான். ஒவ்வொருவரும் ஒரு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். நாம் கர்த்தர் நமக்கு தந்த எல்லாவற்றையும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் சமூகத்தில் கொண்டு வந்து
அதை திரும்ப ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கிறதான வேலையில் ஆண்டவர் நம்ம குறித்து சந்தோஷப்படுவாரா? ஆமை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமுண்டாதாக. கர்த்தர் எனக்கு கொடுத்ததான காரியத்தை நான் நிறைவேற்றி பெருக்கி இதை அபிவிருத்தி செய்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அறிந்திருந்தால் தான் அவருக்காக பயன்பட முடியும். ஒருவேளை இவன் புதைத்து வைத்ததற்கு பதிலாக வேற யாருக்காவது கொடுத்துருந்தா அவனால் பயன்படுத்தியிருப்பான். இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டிய சிலாக்கியத்தையும், தேவ ராஜ்யத்தில் ஏற்பட வேண்டிய வளர்ச்சியும் இவன் தடுத்து போட்டான் என்று பார்க்கிறோம். சோம்பலாக இருந்து அவன் தண்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்திலிருந்து விலக்கப்படுகிறான். அழுகையும் பல்கழிப்பும் உள்ளதான புறம்பான இருளிலே அவன் தள்ளப்படுறான். அங்கே வேலையே கிடையாது. அங்கே கண்ணீர், குற்ற உணர்வோட அவனுக்கு எந்த பொறுப்புமே இல்லை. அப்படிப்படுதான் இல்லை, சும்மா நியூட்ரலாக இருக்கிறப்பா. தேவ ராஜ்யத்தில் சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது. ஸ்தோத்திரம். ஒன்றில் பயன்படணும், இல்லை இதுக்கு இடர்பட்ட ஒரு இடமே கிடையாது. ஆமீன். ஆண்டவரே, ராஜ்யத்தில் சும்மா இருக்கிறது பாவம். எரரா ஒமிஷன், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அது பாவம். ஆகினால இதை உணர்ந்து இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ராஜ்யத்தில் எதையாவது ஒன்றை செய்வேன். சோம்பலாக அல்ல, என்னை குறித்து நல்லது உண்மை உத்தமுள்ளதான ஊழியக்காரனை என்று சொல்லி கர்த்தரை என் வாழ்க்கையில் வைத்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக திரளான ஆத்துமாக்களை, திரளான என் தாளந்தை அபிவிருத்தி செய்து கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பேன். எல்லோரும் தலை வணங்கி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த கால வேளையில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாளந்தை குறித்ததான ஓமையை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ரெண்டு பேர் நன்றி உள்ளவர்களா, பாக்கியமாக சிலாக்கியமாக நினச்சி ஓயாது பிரயாசப்பட்டு அபிவிருத்தி செய்து ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அவரில் நல்லது உண்மை உத்தமுள்ளதான ஊழியக்காரனே என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவரே நாங்கள் அபிவிருத்தி செய்கிறவர்களாக இருக்கணும், பெருக செய்கிறவர்களாக இருக்கணும். சோம்பலாக இருக்கக்கூடாது, தேவ தரிசனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, வீணாக இருக்கக்கூடாது, எதிர்மறையான சிந்தையோடு இருக்கக்கூடாது, யாரோடைய ஐக்கியம் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடாது. தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். எங்களுக்காக அல்ல, உமக்காக பயன்படும், உம்முடைய ராஜ்யத்தில் பயன்படும், உம்முடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடணும். அநேகரை நீதிக்குட்படுத்துறோம். தாளந்துகளை பயன்படுத்தி ஆண்டவரை பெருக செய்யணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன் என்று சொன்ன தேவரே, உண்மையாக இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துமாள். நாங்கள் ஒரு நாள் சும்மா இருக்கக்கூடாது, வீணாக இருக்கக்கூடாது, பிரயாசப்படணும், உழைக்கணும், அபிவிருத்தி செய்யணும். உடைய ராஜ்ய வளர்ச்சிக்காக தாளந்தை பெருக்கி உம்மால் வருகிற பாராட்டையும் அங்கீகரிப்பையும் பெற்று உம்முடைய சந்தோஷத்தில் ஆண்டவரே நீர் கொடுக்கிற பெரிய பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவிச்சு மக்கையை மகிமை செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.